இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப விசித்திரமான ஒரு கோவில காட்ட போறேன் வாட் இல்ல நிறைய பேரு இது அங்கோர் வாட் கோவிலோட ஒரு பகுதின்னு நினைக்கிறாங்க ஆனா இது கம்போடியால இருக்கிற வேற ஒரு கோவில் இதுக்கு பேரு பேயான் கோவில் இது நிறைய சுவாரஸ்யமான எல்லாம் இருக்கிற ரொம்ப பெரிய கோவில்னு சொல்லலாம் நீங்க டிவிலையோ யூடியூப்லையோ இந்த மர்மமான கல் முகங்களை ஒரு தடவையாவது பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இங்க ஒரு அதிர்ச்சி என்னன்னா இந்த கோவிலை பத்தி இது வரைக்கும் யாரும் எந்த டாக்குமெண்ட்ரியுமே எடுக்கல இது ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்குது ஏன்னா இப்படி ஒரு ஃபண்டாஸ்டிக் பழங்காலத்து கோவிலை பத்தி நிறைய வீடியோக்களும் டிவி ப்ரோக்ராம்ஸும் எடுத்துருக்கணும் ஆனா அப்படி எதுவும் இல்லை என்னால் ஒரு டாக்குமெண்ட்ரியை கூட யூடியூப்ல கண்டுபிடிக்க முடியல ஏன் இந்த கோவிலை பத்தின டாக்குமெண்ட்ரிஸ எந்த டிவி சேனலும் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்ற காரணத்தை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சேன் அது கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருந்துச்சு ஸோ முதல் தடவையா நான் தான் இதை பண்ணியிருக்கேன் பேயான் கோவில பத்தின ஒரே டாக்குமெண்ட்ரி நீங்க பாக்கிற இந்த வீடியோ தான் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன பேயான் சொல்றாங்க இந்த மர்மமான முகங்கள் புத்தரை குறிக்குது அப்புறம் இது வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்காங்க நீங்க பேயான் கோவில் உள்ள வரத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டமான வாசல் கிட்ட வண்டியை ஓடிட்டு வரும்போதே இந்த ராட்சச உருவங்களை வரிசையா ரோடோட ரெண்டு பக்கத்துலயும் பார்க்கலாம் இவங்கெல்லாம் யாரு ஒரு சைட்ல கடவுளா நினைக்கிற தேவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கத்துல பூதங்களா நினைக்கிற அசுரர்கள் இருக்காங்க அப்புறம் அவங்க கையில என்ன வச்சிருக்காங்க உடம்ப அவங்க கையில புடிச்சிருக்காங்க அவங்க அந்த பாம்பை வச்சு என்ன செய்யறாங்க அவங்க பார்க்கடலை கடையறாங்க உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க ஆனா இந்த விஷயத்தை பத்தி பழங்கால ஹிந்து புஸ்தகங்கள்ல தான் சொல்லியிருக்காங்க புத்த மத புக்ஸ்ல இல்ல உண்மையிலேயே புத்த மதம் இது மாதிரியான விஷயங்களை ஏத்துக்காது ஆனா ஏன் ஒரு புத்த கோவிலோட வாசலுக்கு வெளியில இந்த இந்து மத சிற்பங்கள் எல்லாம் இருக்கு நீங்க பேயான் கோவில் உள்ள நுழையும் போதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷுவல் கிடைக்கும் ஒரு விசித்திரத்தை உங்களால உணர முடியும் இத உலகத்துல இருக்கிற மத்த கோவில்களை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா கட்டிருக்காங்க இங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு கோபுரம் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் ஒரு ஒரு கோபுரத்திலயும் நிறைய விதமான சிரிக்கிற மாதிரியான முகங்களை பதிச்சிருக்காங்க இங்க மொத்தம் இருநூத்தி பதினாறு முகங்கள் இந்த கோபுரத்துல இருக்கு இந்த முகங்களை எல்லாம் நீங்க தரையில இருந்து பாக்குறப்ப வேணா சின்னதா தெரியலாம் ஆனா இப்போ நீங்க மேலே போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூச்சு வாங்கிடும் உங்களால் கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு பேச முடியாம கூட போகும் ஏன்னா இந்த பெரிய முகங்களோட மந்தஹாச புன்னகை ஒரு விசித்திரமான வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த முகம் யாரோடது பழங்கால ஸ்தவதிங்க ஏன் இந்த கோவில்ல நிறைய கோபுரங்களை கட்டிருக்காங்க இந்த விசித்திரமான முகங்களை ஏன் எல்லா சைட்லையும் செதுக்கி வைக்கணும் என்ன இந்த முகம் குறிக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஏழாவது ஜெயவர்மன் அப்படின்ற ராஜா புத்தரை தான் கும்பிட்டாரு மக்களோட நினைப்புல அவரு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதனாலதான் அவரு இந்த கோவில கட்டிருக்காரு புத்தரோட பெருமையையும் அவரோட பெருமையையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்புறம் தன்னையும் மக்கள் ஒரு தெய்வமா மதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கோவில அவர் கட்டினதா ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மொத்த கதையுமே தப்பு இந்த முகங்கள் புத்தரையோ இல்ல ராஜா ஜெயவர்மனையோ காட்டல இந்த முகங்கள்ல காட்டியிருக்கிறது நம்முடைய படைக்கும் கடவுளான பிரம்மாவை தான் நாலு தலைகள் இருக்கிற கடவுள் பிரம்மா தான் புத்தர் இல்ல அதனால தான் எல்லா கோபுரத்துலயும் நாலு தலைகளோ இல்ல நாலு முகங்களோ வெவ்வேற நாலு திசைகளை பார்த்தா மாதிரி இருக்கு பிரம்மாவை நாலு தலைகளோட காட்டணும் நாலு வேற வேற திசைகளை பார்த்து இருக்கணும்னு பழங்காலத்து ஹிந்து புஸ்தகங்கள் தெளிவா சொல்லுது புத்தரை எப்பவுமே நாலு முகங்களோட காமிச்சது இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த நகைகளை பாருங்க அவர் சூப்பரான நெக்லஸ் போட்டிருக்காரு அவரு போட்டிருக்கிற தோடு கம்மல் ரொம்பவே அழகா டிசைன் பண்ணிருக்காங்கல்ல அப்புறம் நிறைய நகைகளை அவரோட தலையிலயும் போட்டுக்கிட்டு இது புத்தருக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயம் ஏன்னா புத்தர் நகையே போட மாட்டாரு புத்தர் ஒரு முற்றும் துறந்த மிக பெரும் ஞானி இல்லையா அவரு தான் விரும்பினாரு அதை விட முக்கியமா இருக்கிறது இந்த பெருசா இருக்கிற இது ஒரு இருக்கிற கோனிக்கல் ஹெல்மெட் மாதிரியான முடி அலங்காரம் இல்லைன்னா தலையில வைக்கிற மகுடம்னு கூட சொல்லலாம் மானசர சில்பாஸ்திரான்ற பழங்காலத்து சமஸ்கிருத புக்ல பிரம்மாவை எப்படி செதுக்கணும் அப்படின்னு தெளிவா விளக்கங்கள் இருக்கு பிரம்மாவை எப்படி செதுக்கணும்னு புக்ஸ்ல இருக்கோ அது மாதிரியே இந்த கோவில பழங்காலத்து சபதிங்க பிரம்மாவை செதுக்கியிருக்காங்க எப்பவும் புத்தரை பெருசா முடி அலங்காரத்தோடையோ இல்ல கிரீடத்தோடயோ காட்டுனது இல்ல அவரு எப்பவுமே எளிமையான ஹேர் ஸ்டைலோட தான் காட்டுவாங்க ஆனா இங்க ஷாக் ஆகுற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன் அவரை எப்படி மூணாவது கண்ணோட காட்டியிருக்காங்க பாருங்க சிவனுக்கு மட்டும்தான் மூணாவது கண் இருக்கொன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா பிரம்மனுக்கும் மூன்றாவது கண் இருக்கு இதையும் பழங்காலத்து ஹிந்து புஸ்தகங்கள்ல சொல்லியிருக்காங்க இதுபடி பார்த்தா கம்போடியாவோட பழங்காலத்து சிற்பிகளுக்கு பழங்காலத்து ஹிந்து புக்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க எல்லாத்தையும் கவனமா ஃபாலோ பண்ணிருக்காங்க இது அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா பழங்காலத்து இந்தியர்கள் கூட சில நேரங்கள்ல சில விவரங்களை கவனிக்காம விட்டுருக்காங்க ஆனா இவங்க இந்தியால இருந்து ஆயிரம் மைல் தள்ளி இருந்தா கூட கண்ணும் கருத்துமா இந்து சம்பிரதாயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த கோவில் பிரம்மாக்காக கட்டினது அப்புறம் ஏன் இத பேயான் கோவில் சொல்றாங்க பேயான்னா என்ன அர்த்தம் பிரெஞ்சுக்காரங்க கம்போடியாவை ஆக்கிரமிச்சப்ப அவங்க இத பேயான் கோவில்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது பாக்குறதுக்கு ஆலமரம் மரம் மாதிரியே கோபுரங்கள் எல்லாம் விழுதுகள் மாதிரியே இருக்குது கம்போடியர்கள் ஆனா பழங்கால கல்வெட்டுல இந்த கோவில ஜயகிரி அப்படின்னு சொல்லிருக்கிறதா ஆர்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுதான் உண்மையிலேயே பர்பெக்டான பேருன்னு சொல்லலாம் ஏன்னா சமஸ்கிருதத்துல ஜயா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு ஒரு அர்த்தம் பிரம்மா இது பிரம்மாவுடைய பேர்கள்ல ஒண்ணு இது பிரம்மாவோட அடைமொழின்னு கூட சொல்லலாம் கிரினா மலை இது உங்களுக்கே தெரியும் அப்ப இது பிரம்மாவுக்கான மலையா கட்டியிருக்காங்க நாம இப்ப மறுபடியும் இந்த கோவில பார்க்கலாம் இது சரியான பேர் தானே ஏன்னா இது பார்க்கறதுக்கு மலை மாதிரியே இருக்கு அப்புறம் நீங்க எல்லா இடத்துலையும் இந்த நாலு தலைகளை பார்க்கறப்ப உடனே பிரம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாரு ஆர்கியாலஜிஸ்ட் கூட இந்த கோவில் சிவன் விஷ்ணுவோட சந்நிதிகள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க ஆனா அவங்க ஏன் பிரம்மாவுக்கு ஒரு சந்நிதியை கூட கண்டுபிடிக்கல ஏன்னா மொத்த கோவிலையுமே அவருக்காக தானே கட்டியிருக்காங்க இது புரியாம ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் இது ஒரு புத்தர் கோவில்னு நினைக்கிறாங்க இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இது ஒரு இந்து கோவில்னும் பிரம்மாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னும் ரொம்ப கிளியராகவே தெரியுது இந்த குழப்பத்துக்கு யார் காரணம் நான் இதுக்கு காரணம் சொல்றேன் பிரெஞ்சு அதிகாரிங்க யாரும் இந்து மதத்தையோ புத்த மதத்தையோ அதிகமா புரிஞ்சுக்கல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துல கம்போடியா நாட்டை பிரான்ஸ் ஆக்கிரமிக்கும் போது இங்க புத்த தான் பெரும்பாலும் நடைமுறையில இருந்துச்சு சோ அந்த டைம்ல பிரெஞ்சுக்காரங்க இத புத்த தான் இருக்கணும்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோவிலையும் அங்கோர்வாட் மாதிரியே தொடர்ந்து பல நூற்றாண்டுகளா புத்த துறவிகள் ஆக்கிரமிச்சிருந்திருக்காங்க அவங்க தான் நிறைய சின்ன சைஸ் புத்த சிற்பங்களை செஞ்சிருப்பாங்க சில நேரங்கள்ல அதிர்ஷ்டத்துக்காக கோவில் வளாகத்துல அவங்க சின்ன சின்ன புத்தர் சிலைகளை புதைச்சிருக்கிறது வழக்கம் இந்த கோவில பத்தி படிக்கும் போது வெஸ்டர்ன் ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா அமைஞ்சிரும் ஏன்னா சில நேரங்கள்ல தோண்டும் போது பூமிக்கு அடியில இருந்து புத்த சிலைகளை கண்டுபிடிப்பாங்க புத்த சிற்பங்களை ஹிந்து சிற்பங்களையும் சேர்த்து பார்ப்பீங்க நீங்க புத்த சிலைகளை பார்க்க போனா மறுபடியும் அடுத்து பக்கத்துலயும் உங்களுக்கு இந்து அங்க இருக்கும் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் என்னன்னா இங்க நீங்க நிறைய மாற்றங்களை அதாவது பார்க்கலாம் ஏன்னா இந்த ஹிந்துஸும் புத்திஸ்டும் யார் பெரியாளுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க சில சிற்பங்களை மாத்த முயற்சி பண்ணியிருக்காங்க சிலதை அழிச்சும் இருக்காங்க ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா யார் யாரோ சின்ன சின்ன சிற்பங்களை வச்சு உங்க நம்பிக்கைய மாத்த நினைச்சாலும் யாராலையும் பெருசா இருக்கிற சிற்பங்களை மாத்த முடியாது எல்லா கோபுரத்துல இருக்கிற இந்த நாலு முகங்களும் தெளிவா காட்டுறது தான் புத்தரை இல்லை பக்கத்துல இருக்கிற டாப் பிராமண் பிரம்மா கோவிலையும் உண்மையிலேயே இதே பில்டர்ஸ் தான் கட்டியிருக்காங்க இதனால தான் இந்த கோவில் ஃபுல்லா எல்லா செகுத்துலயும் அழகான பெண்களை செதுக்கியிருக்காங்க ஏன்னா இந்து மதத்துல உலக வாழ்க்கைய ஏத்துக்கிட்டாங்க அது புத்த மதம் மாதிரி துறவரத்தை மட்டும் சார்ந்தது இல்லை இதனால தான் தேவர்களும் அசுரர்களும் இங்க வாசல்ல பார்க்கடலை கடையிறத நீங்க பாக்குறீங்க தான் என்ன முடியாத அளவுக்கு சிற்பங்கள் இந்த கோவிலில் செதுக்கப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க நிறைய கம்போடிய ஒரு புத்த கோவிலை தான் பாக்க விரும்புகிறாங்க ஆனா அது உண்மை இல்ல இது முதல்ல இருந்தே இந்து கோவில் தான் ஆனா பிரவீன் மோகன் தான் இத ஹிந்து கோவில்னோ இந்த முகங்களை பிரம்மாவோடதுன்னும் கண்டுபிடிச்ச முதல் ஆளா நான் தான் இத கண்டுபிடிச்ச முதல் ஆளா இருப்பனா அப்படின்னா நான் அப்படி நினைக்கல நான் சந்தேகப்படுறது என்னன்னா ஹிஸ்டரி டிவி இல்ல டிஸ்கவரி சேனல் மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் முன்னாடியே கூட இந்த கோவில ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம் அவங்க இந்த உண்மையை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அவங்க வெளிய வந்து இதை சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதிகாரிங்க ஃபியூச்சர்ல டாக்குமெண்ட்ரிஸ் கம்போடியால பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் இந்த அருமையான கோவிலை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட வெளியில வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு முதல் படியா இருக்கணும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு பார்த்த வீடியோ ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு நீங்க ஆனா இதை விட ரொம்ப விசித்திரமான ஒரு வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன் கண்டிப்பா அதை பாருங்க பாய்